எங்க போறீங்கன்னு கேட்கவே இல்லைங்களே. அது எப்படிங்க கேட்க முடியும்? ஏன் நீங்க ஏதாச்சும் ஒரு நல்ல காரியத்துக்கு போவீங்க, ஒரு கல்யாணம் சடங்கு, ஏன் மாப்பிள்ளை கூட பார்க்க போவீங்க, அந்த நேரம் பார்த்து நான் உங்களை எங்க போறீங்கன்னு கேட்டா அவசகுணமா இருக்காது? அதனால நான் யார்ட்டையுமே கேட்கறது இல்லைங்க. நீங்க போற வழியில நாங்க இங்க போகணும் அங்க போகணும்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என் தாய் மீனாட்சி உங்களை பொத்துனாப்புல இறக்கி விட்டு போயிருவோம். மாதவா வண்டி பேரு மீனாட்சிங்க, என் பையன் பேரு மாதவன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம், புறப்படலாங்களா? அடாடாடா ஏய், எனக்கு அம்மா ஐயா கொஞ்சம் வெளியே வாங்க, பெருசு வாங்க 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 வாங்க. என்ன நடு ரோட்ல இறக்கி விடுறீங்க ஐயா? எல்லாரும் ஆட்டோக்கு பின்னால பிரசவத்துக்கு இலவசம்னு எழுதியிருப்பாங்க, ஆனா அதை என் ஆட்டோல எழுதல, என் இதயத்துல எழுதிட்டேன். இங்க பாருங்க, நிறைய மாச கர்ப்பிணி பஸ்ஸுக்காக கால் கடுக்க அப்படி ரோட்ல நிக்கும் போது நான் பார்த்தும் பார்க்காம போன அந்த சமுதாயம் என்னை காரி துப்பாது. என்னது? பொங்கல். பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க. உணர்ச்சி வசப்படுறேன். ஓஹோ.